ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஈசா வ்ளாக்ஸ். இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ப்ராடக்ட் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது வந்து ஃபுட் மசாஜர் தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இதோட பிராண்ட் பாத்தீங்கன்னா லைஃப் லாங்கோட பிராண்ட். இந்த மசாஜர் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். வாங்க, இன்னும் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுங்களுக்கு பெல் பட்டன் ஆல் இன் கொடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் வந்து சிறப்பு வீடியோ என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்போ இது அன்பாக்சிங். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்ல. இந்த பக்கம் ஒரு கோட், நீங்க இந்த பக்கம் ஒரு கோட், உள்ளார வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சம்திங் 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 சம்திங். இங்க ஒண்ணு கட்டிங் என்ன, ஒரு ப்ராப்பரா கட்டிங் இல்லையா? மேல வந்து பாக்கணும் எப்படி தெரியுது. இதுதான் அந்த ப்ராடக்ட். நான் எழுணும், எழுந்தாதான் வேலை காவும் நினைக்கிறேன். முன்னாடி கொஞ்சம் இதெல்லாம் இப்படி ஓரமா தள்ளிட்டேன். இதுக்குள்ள என்னென்ன கொடுத்துருக்கான்னு வந்து பார்க்கலாம். முதல்ல வா, பரவாயில்ல, ரிமோட்டும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். மேனுவல் ரிமோட் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க சரிங்களா. நம்மளோட மெயின் ப்ராடக்ட்டுக்கு இப்போ போக போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கே பிடிச்ச எடுத்துருதுன்னு தெரியல. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளு தான் எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல், பாத்துக்கோங்க. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். வாங்க, இதை கீழே ஏதாச்சும் கொடுத்துருக்காங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இங்கே வந்து மேட் இன் சைனா வந்து போட்டிருக்காங்க. இங்கே எல்லாம் புஷ்ஷும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே தான் நம்ம பிடிக்கிறதுக்கே மெயினான ஒரு இது. இப்படி வைக்கக்கூடாது, காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோங்க. இதுதான் ப்ராடக்ட்டு. என்னென்ன கொடுத்துருவாங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ, கஸ்டமு, மேனுவலு. இங்கே வந்து ஸ்பீடு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம கால் வைக்கிற ரெண்டு இடம், ஃபுட் வைக்கிற இடம். இதில் நம்ம வந்து விதவிதமாக மசாஜ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கோ, இங்கே லைஃப் லாங்கோட பிராண்டு போட்டிருக்காங்க. கலர் வந்து பிளாக் கலர் தான், பட் மிஷின் வந்து ஒயிட்டாக இருக்குங்க, கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது. செக் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணோம், வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லெக் வச்சுக்கணும். கரெக்டாக இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீ இங்கே வைக்கணும், கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ண போகிறோம். அழுத்திட்டிங்கன்னா ஃபஸ்ட் டைம் வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், இந்த மாதிரி ரொம்ப அழுத்துற மாதிரி இருக்கும். பட் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை. கீழேவும் இருக்குது, கீழே ஒன்று இருக்குது, அதே மாதிரி சைடில் ரெண்டு, ஃப்ரண்ட்டில் கீழே ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து இங்கே ஒன்று இருக்குது, பக்கத்து பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஏடிக்கு வைக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி தரணும், இப்படி தெரியுதுங்களா, அந்த மாதிரி பின்னாடி தரணும். அது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் தரணும், இப்படி வைக்கணும். இது வந்து ஆட்டோவில் இருக்குது, கஸ்டமைஸ்டு வந்து நீங்கள் வந்து டோனு, ஆர்ச்சு, சோலோன்னு ஒன்று இருக்குது. இது வந்து லைட்டாக இப்படி அழுத்தி நம்மளுக்கு விடுற மாதிரி இருக்கும். மேனுவல், மேனுவல் லைட்டாக அப்படி வலி, லைட்டாக அப்படி தெரியும். ஸ்பீட் நீங்கள் போடணும். அக்கு பஞ்சர் மாதிரி கீழே வந்து அப்படியே தள்ளுதுங்க, பட் உண்மையிலே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கால் வலிலாம் வருதுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும், நல்லாவே யூஸ் ஆகும். இந்த இடத்துல ஏடி கிட்ட ஒன்று இருக்குது, இங்கே தான் வைக்கணும் காலு, நீங்கள் இங்கே வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து படுத்துட்டு இது கூட இப்படி வைக்கலாம். அது நான் காட்டுறேன் எப்படின்னு. இப்போ வந்து பாருங்கள், இப்படி வச்சுருக்கோன்னா நல்லா இது ஒரு மசாஜ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் வந்து மேனுவலில் நீங்கள் வந்து ஸ்பீடு ஒரே ஒரு ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டைரக்ஷன் வந்து இப்போ பாருங்கள், இப்போ இப்படி ஓடுதா, இப்போ டைரக்ஷன் மாற்ற பாருங்கள். அப்படியே ரிவர்ஸில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே அழுத்திட்டு பின்னாடி வந்துச்சு, இப்போ வந்து பின்னாடி அழுத்திட்டு முன்னாடி வருது. இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டைரக்ஷன் வச்சுக்கலாம்.
அதே டைமிங் இருக்குது. நீங்கள் இந்த கஸ்டம்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அதே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடிட்டு அதே வந்து ஆஃப் ஆகிடுது. டைமிங் வைக்கிற ஆப்ஷன் எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து கஸ்டமைஸ் வச்சிட்டிங்கன்னா அதே ஆஃப் ஆகிடுது. அந்த டைம் வந்தோடனே அது ஆஃப் ஆகிடுது. ரிமோட்டும் அதே மாதிரி தான். ரிமோட்டில் இங்கே என்ன ஆகுது அதே தான் ரிமோட்லும், வேறு எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்குலாம் இல்லை, நல்ல ஒரு மசாஜ் கிடைக்குது உங்கள் காலுக்கு. இப்போ வந்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அதுவும் நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க, அதே ஓப்பன் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்கள் காலுக்கு அழுத்துறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைக்கணும். இது இப்படி வைக்கிறது தாங்க. இது ஹோட்டல் இந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். இன்னும் முடிஞ்சால் இன்னும் நீங்கள் கால் நீட்டிக்கலாம். நல்லா படுத்துட்டு அப்படியே வச்சுன்னா பாட்டு கழுத்திகிட்டே இருக்கும். இதில் கஸ்டமைஸை இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சோலு அதே மாதிரி வந்து டோனு அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து வேறு மாதிரி பண்ணும். பட் எல்லாமே இந்த மாதிரி தான். அதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இது ஆட்டோ, இது மோஸ்ட்டாக வந்து இது தாங்க சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி வைக்கிறோம் இல்லையா, இது தான் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வந்து மசாஜ் பண்ணுது. இங்கே நீங்கள் வந்து ஆமாங்க, கை கூட நீங்கள் வைக்கலாம் முடிஞ்சால். கைக்கு கிடையாது, இது காலுக்கு தான். கை வலி வரவங்களுக்கு அப்படியே வச்சுக்கலாம். கை வலி வருது எனக்குன்னா நீங்கள் வந்து, பட் அவங்க போடல, அது உங்களோட ஒப்பீனியன் தான். கைக்கெலாம் வேணாம், பட் வந்து நல்லா தான் இருக்குது. கைக்கு அப்படியே மசாஜ் பண்ணுது. கை வலிலாம் வருது திடீர்னு, கைக்கு நல்லா மசாஜ் பண்ணுது. ஆமாங்க, உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. ஆனால் அது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான், சரிங்களா. இது மாதிரி தான் இருக்கும். இது இந்த மாதிரி தான் ரன்னிங்கில் உங்களுக்கு தெரியுமே. ஒரு ஒரு இது நிந்து நிந்து ஓடும். பிராண்டு லைஃப் லாங். இப்போது மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இது யூசேஜ் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், என்ன எப்படி இருக்குது, எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. அவளோட பெயின் வரும்போது அப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு ரிலீஃப் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் வந்து உங்களுக்கு வந்து மேலும் நான் வந்து போடுறேன். இது வந்து நான் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிருக்கேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷார்ட்ஸாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவோம். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து அமேசான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம். உங்களுக்கு எதில் பெஸ்ட்டாக கிடைக்குது அதை நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இது அதே மாதிரி வந்து இது எப்படி இருக்குது யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மேலே ஃபஸ்ட் டைம் இருக்கணும், சில பேருக்கு வந்து பூசுதுன்றாங்க, சில பேருக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக இருக்கணும் நினைப்பேன். மொத்தமாக வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா அம்மாக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலில் வலி அதே மாதிரி வந்து ஏடியில் வலினா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து மசாஜ் பண்ணுது. உண்மையில வந்து ஒரு ஆள் எதிர்பார்க்க தேவையில்லை, நல்லா வந்து சூப்பராக வந்து மசாஜ் வந்து பண்ணுது. அதே மாதிரி இங்கே நிறையா ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமாக இருக்கும். கால் வலி வரும்போது அவங்களுக்கு வந்து நல்லா வந்து ரிலீஃப் கிடைக்கும். இதோட உங்களுக்கு ஷார்ட்டன் அப்டேட்லாம் நான் கொடுக்குற எப்படி ஒர்க் ஆகுது என்ன சொல்லிட்டு, இதில் வந்து வாரண்டி 6 மந்த் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கொடுத்துருக்காங்க. மேனுவல் கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ண எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரிமோட் வந்து அங்கே மென்ஷன் பண்ண, பட் ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா வந்து ஒர்க் ஆகுதுங்க. 3P நம்ம இந்தியாவோட பின் தான், வேறு எதுவும் கிடையாது. பாக்ஸ் வந்து இதுதான். குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. நல்லா வந்து ஒரு 4K இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பை பண்ணுச்சுனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. என்ன ப்ரைஸ்க்கு பை பண்ணுறதுனா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அமேசானில் கிடைச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ இதோட ஹெல்ப் பண்ணிக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் போகிற எங்களோட நான் உங்கள் டிஸ்